हाय फ्रेंड्स इनकी नाम और डिफरेंट आना टू इन वन रेसिपी दाम बाक पोरों सो इध मॉर्निंग व्लॉग दा सो ना एंची फ्रेश आना तो फर्स्ट अरसी ऊरे वेके वंदिटेन अरसी ओड सेत पर्पु ऊरे वेची नाला वॉश पनिटे अनेकमा तेरिंजिरको एना पन्न पोरेन सोली सो ऊरे वेकेदुक्कु रोम्ब नेरम किडिकले सो 10 निमिषम मट्टु ऊरे वेचिट्टु अरसी सेत्तिट्टु अदुल तेवैन अलुवु उप्पु सेत्तु डबल मडंगा वंदु तन्नी सेत्तु வேக வச்சுட்டேன் ஸோ வேகிறதுக்குள்ளே கல்லேருந்து டீ குடிக்கல ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி டீ போட்டு நல்லா குடிச்சிட்டு அதுக்குள்ளே வந்து விசிலும் வந்துடுச்சு ஸோ வேங்கிடுச்சின்னு சொல்லி எறிக்கிட்டு ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் கிரேவியாக தான் இருக்குது ஆனால் இந்த மாதிரி நல்லா இருக்கும் ஸோ நல்லா மேஷ் பண்ணிவிட்டு பாதி சாப்பாடு வந்து பிரித்து வச்சுட்டேன் பாதி வந்து குக்கர்லேயே வச்சுருக்கிறேன் இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சு நெய் போட்டுட்டு மிளகு சீரகம் கறிவேப்பிலை அதோடு வந்து கொஞ்சோண்டு பெருங்காயம் பொடி சேர்த்துட்டு இது டேஸ்ட்டும் வாசனையாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் வயசானவங்க குழந்தைங்க இருந்தால் இதில் பருப்பு இருக்கிறதால வந்து கேஸ் ஆகும் அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்து தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன் ஸோ அது கொதி வந்த உடனே வெள்ளம் வந்து நல்லா இடித்து வச்சு அதில் சேர்த்துட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தோடனே பாதி சாப்பாடு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா ஸோ அது ஒரு பாத்திரத்தில் போட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு இந்த வெள்ளம் தண்ணி அதில் போட்டுட்டு நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா கலக்கிட்டேன் ஸோ இப்போ கொதிச்சுட்டே இருக்குது ஆனால் இதில் வந்து நான் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கேன் அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளம் போட்டதால் வந்து உப்பு கொஞ்சம் கண்டிப்பாக போட்டால் தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் ஆகும் ஆனால் உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டு இருக்கிறதால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றது சொல்கிறேன் நெய் அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி தேங்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் அது ட்ரை ஃப்ரூட் போட்டுக்கோங்க நான் வந்து இப்போ ஒரு கால் கப்பு சக்கரை சேர்த்துட்றேன் இந்த சக்கரை என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற உப்பை வந்து அட்ரஸே இல்லாமல் ஆகிடும் அண்ட் டேஸ்ட்டு பர்ஃபெக்ட் ஆகிடும் இப்போ வந்து நமக்கு பக்ரீத்தில் எல்லாருமே வந்து கறி வந்து காய வச்சுருப்பீங்க ஸோ அந்த காஞ்ச கறி எடுத்து நல்லா நான் இடிச்சிக்கிறேன் இடித்து பண்ணும்போது நல்லாயிருக்கும் இப்படியே நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா குழந்தைங்க பெரியவங்கெல்லாம் அப்படியே இந்த மென்று துப்பிடுவாங்க ஸோ வேஸ்ட்டாக போவோம் இந்த மாதிரி இடித்து பண்ணுறதால வந்து நல்லா முழுசாக சாப்பிட்டுடுவாங்க ஸோ இடிச்சிட்டு நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ இது எதுக்காக பொங்கல் கூட கறியா அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன் இப்போ வந்து இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் தட்டில் ஊற்றுற இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுருந்தா திக்காக இருந்திருக்கும் ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ வந்து இங்கே பாருங்கள் இது ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா திக்காகிடும் ஆனால் நாம் ஆறுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிரேவியாக இருக்கிற மாதிரி சூப்பியாக இருக்கிற மாதிரி சாப்பிட்டோம் இப்போ வந்து பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் நெய் போட்டு விட்டுட்டேன் இதுக்கு காம்பினேஷனாக காஞ்ச கறி தான் வச்சுருக்கிறேன் அதோட வந்து இந்த ஸ்வீட்டும் வச்சுருக்கிறேன் ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் தான் இது கண்டிப்பாக கன்றாவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கும் ஸோ எனக்கும் அப்படி தான் தோணிச்சு ஏன்னா என் வீட்டில் சொன்னாங்க சட்னி எல்லாம் எதுவுமே வேணாம் இதுதான் வேணும் சைடிஷ்னு ஆனால் சாப்பிட்டு பார்த்தா நல்லா தாங்க இருந்துச்சு